இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான துவரம்பருப்பு இட்லி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது கூடவே இதுக்கு சைட் டிஷ்ஷாக சின்ன வெங்காய கார சட்னியும் மோர் மிளகாய் தாளிக்கிறதையும் எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இட்லி அரிசி 250 கிராம், துவரம்பருப்பு 250 கிராம், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் நல்லா ஊறினதும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் கொற கொறன்னு அரைச்சிக்கோங்க. மாவை மையாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி சாஃப்டாக இருக்காது, அதனால் கொற கொறன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த மாவில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க. இந்த மாவு நல்லா புளிக்கணும், அதனால் 7-8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் மாவு இந்த மாதிரி பொங்கி இருக்கும். தேவைப்பட்டால் 1 கரண்டி அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது போல் இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். முதல் நாள் நைட்டு இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் இதை இட்லி செஞ்சுக்கலாம். பெரிய இட்லி ஸ்டீமர் இருந்தால் இது போல் ஈரத்துணி போட்டு மாவை சேர்த்து நல்லா நிரவி விட்டு 20-25 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ரெகுலர் இட்லி ஸ்டீமரில் செய்கிறதா இருந்தால் இட்லி பிளேட்டில் வைக்காமல் வேற ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி மாவை சேர்த்து 20-25 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ரெகுலர் இட்லி பிளேட்டில் செஞ்சால் இட்லி சாஃப்டாக இருக்காது. சின்ன வெங்காய கார சட்னிக்கு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம், 4-5 சிகப்பு மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக புளி தண்ணி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இது லேசாக ஒரு கொதி வந்ததும் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். மோர் மிளகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதும் மோர் மிளகாய் தேவையான அளவு சேர்த்து, அதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. 25 நிமிஷத்தில் இட்லி நல்லா வெந்திருக்கும். கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா இது போல் ஒட்டாமல் வரும். இது போல் பெரிய பிளேட்டுக்கு மாற்றி விருப்பப்பட்ட சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு இட்லியை கார் சட்னியோடையும் மோர் மிளகாய் பொடியோடையும் சர்வ் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு இட்லியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.